ஸோ கைஸ் அண்ட் கைஸ்ல இந்த பபுளு வாய பயப்பில் என்ன பண்ணா உள்ளியில் எடுத்து வந்துட்டு ஆனால் நான் கொஞ்சம் காசு போடணா நான் சொந்தமாக கார் வாங்க போகிறேண்ணா அப்படின்னா நெதேடாய் அட பாவி நானே ஒரு ரூபா கூலிங் கிளாஸு ரெண்டு ரூபா ஜட்டி பண்ணின் போட்டு திரிஞ்சிட்டுக்கிறேன் ஏன்ட்டுங்களா காசு போட முடியலை அப்படின்னு ஒரே அடி அடித்து அவனை துளத்தி விட்டேன். அவன் என்ன பண்ணா அடே இருடா நான் கார் வாங்கி காமிக்கிறான் அப்படின்ட்டு பயப்பில் எங்கள் அம்மா அவ எப்படி சொல்கிறது கரெக்ட் பண்ணுற மாதிரி துணி துவைக்கிறான், அப்புறம் கரெக்டாக எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வரப்ப நல்லா வீடு கொடுக்குற மாதிரி ஆக்டிங் விட்றான், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்ட தட்டலாம் கழுவுற மாதிரி ஆக்டிங் விட்றான். ஐயோ பாவம் இந்த பச்சை புள்ள எல்லா வேலையும் இதே செய்யுது அப்படின்ட்டு எங்கள் அம்மா நம்பி விட்டாங்க. அப்புறம் இந்த பயப்பில் அம்மா வீட்டில் ரொம்ப வேலை செஞ்சு களைச்சி போயிட்டுமா ஒரு ரூபா குடும்ப ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கிறேன் அப்படின்னா அதுக்கா ஒரு ரூபா இல்லடா ஒரு கோடியை தரண்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு கோடி கொடுத்துட்டாங்க டப்புட்டு. ஐயோ இதை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு பாட்டுருக்குள்ள அவன் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா காரே வாங்கிட்டா மக்களே அப்படி என்ன காருன்னு கேக்குறீங்க கண்டிப்பாக நீங்களே நம்ப மாட்டீங்க. ஓகே ரைட்டு நீ கார் டெலிவரி எடுக்க போகிறேன்னு எனக்கு கூப்பிட்டுருந்தான் அதனால் புது சட்டை புது கண்ணாடிலாம் போட்டு வந்திருக்கிறேன் சரி வாங்க நம்ம காரை வந்து டெலிவரி எடுத்துடலாம். அடப்பாவி என்னடா இது ரெண்டு பாக்ஸ் இருக்குது ஆஹா கார் டெலிவரின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டா மக்களே பயமில்ல. ஸோ பட் அவன் உண்மையாக ரெண்டு கார் பயங்கரமாக வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கான் சரி வாங்க அதை பிரித்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி என்ன தான் கார் வாங்கியிருக்கான் அந்த காரில் என்ன தான் ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஒரு கோடி கொடுத்து வாங்குற அளவுக்கு அது என்ன ஸ்பெஷலு சரி ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கார் இருக்குது அந்த கார் அட்டை இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அடப்பா இது ரோல்ஸ் கிராக் சிச்சு அது பேர் என்னது ரோல்ஸ் ராயல்ஸ் கார் தானே இது அடே அடப்பாவி இவன் உண்மையான கார் வாங்கினாலும் பொம்மை கார் வாங்கியிருக்கான் பட் அதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கனவு கூட வாங்க முடியாத ஒரு காரை வாங்கியிருக்கான் மக்கள் சே ஓகே வாங்க இந்த கார் எப்படி இருக்குது என்னென்ன வேலைத்தனலாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆஹா என்னடா இது பார்க்க புது காரு அப்படியே ஒரிஜினலாக பெரிய கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சின்ன காரில் செஞ்ச மாதிரியே இருக்குது சரி இதில் அடடாடாய் என்னடா டோர்லாம் தொடங்குது அடப்பாவி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா காரு தமக்கலே உண்மையான கார் தமக்கலே ஆஹா டோர் திறகுது க்ளோஸ் பண்ணுது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதோட சரி முடிஞ்சிரும்னு பார்த்தா உள்ள ஸ்டேரிங் திரும்புது அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரு ஓடுமாமா தானாகவே ஓடுமா லைட் எரியுமாமா பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா என்னது டேய் என்னடா புக் என்னடா இது பானட் அது பானட்டு கூட திறகுதே அட பாவி டேய் அடடாடா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது பார்த்தீங்களா அந்த காரில் இருங்க பின்னாடி திறகுதான்னு பார்க்கலாம் பின்னாடி டிக்கி திறகுதா அதுவும் திறகுது சரி ஓகே ரைட்டு இப்போ உங்களுக்கு இந்த காரை நான் ஓட்டி காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக இந்த டேப்பை பிரித்து விட்டு இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா சொயின்னு பீடி இழுத்து அப்படியே ஓட்டலாம் இதோட சவுண்டு கேட்டு பாருங்களேன் சும்மா பயங்கரமாக இருக்குல்ல சவுண்டு கேட்குது லைட் எரியுது அப்புறமேட்டு இப்படி இழுத்து விட்டா சொயின்னு போகுது. ஓகே ரைட்டு மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கார் வாங்கலை இன்னொரு காரும் வாங்கியிருக்கான். இந்த கார் நம்ம இந்தியாவிலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இந்த கார் ஃபஸ்ட்டு நான் தான் வாங்குறேன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ரெட் கலர் டெஸ்லா காரு அட பாவி நீ பெரிய ஆள் தாண்டா அப்படின்னு ஆமாம் மக்களே. ஓகே ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பயங்கரமாக இருக்குது அதாவது நம்ம முன்னே பார்த்தது டுபாகூர் இப்போ பார்க்குறது தான் மெயினே இந்த கார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெண்டு நாளே சொல்ல ரொம்ப பிடிச்சி போடும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரோட டோர் திறக்கிறதுலேருந்து அது சவுண்டு போகிறதுலேருந்து அது அப்படி பண்ணுறதுலேருந்து பயங்கரமாக இருக்கும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் ரெண்டு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அதாவது முன்னாடி லைட்டு எரியும் பின்னாடி லைட்டு எரியும். ஸோ இதோட சவுண்டு கேட்டு பாருங்களேன் ஓகே கைஸ் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா டம்மி தான். இப்போ நம்ம மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கும் இப்போ ரேஸ் வைக்க போகிறோம் ஓகேங்களா. இதில் ரெண்டுத்தில் எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் என்ன ஃபேவரட்னா என்னோட டெஸ்ட்லாம் தான் ஃபேவரட்டு. உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுத்தில் இது ஃபஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. சும்மா விட்ட உடனே சொயின்னு எது வருதுன்னா அந்த ரெட் கலர் டெஸ்ட்லாம் மட்டும் தான் மக்களே வருது வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அது வெயிட்டு கம்மி அது மட்டும் உச்சா கேப்பில் போன மக்களே பயப்பில் என்ன பண்ணால் என் பொம்மை எடுத்தா நீ விளாட்ற இருடி அப்படின்ட்டு இந்த வாரைய வச்சு இந்த காரையே உடைக்கிறேன்டான்ட்டு ரெண்டு தட்டு தட்டி ஸ்க்ரூ டிரைவரை போட்டு திருவி காரையை பேத்து தனியாக எடுத்து விட்டான் மக்களே. இந்த படுபாவி நாசமாக போன வேண்டிய
ஆனால் நீயும் விளையாட மாட்டேன், காரியும் விளையாட விட மாட்டேன், இது எப்படி போகிறதுன்னு வேறு தெரியல அப்படின்னு விட்டுட்டே போயிட்டான். எனக்கும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தவனு எப்படி போகிறதுன்னு தெரில. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டு வாங்கி கார் நாசமாக போச்சு மக்களே, 5000 ரூபாய் வேஸ்ட்டாக போச்சு மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்